இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே துன்பத்திற்கு மத்தியிலும் துவண்டு போய்விடாமல் துணிவோடு இயேசுவின் பணியை செய்வதற்கான அழைப்பை நமக்கு தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா கடவுளின் பெயரால் பலவிதமான துன்பங்களை பட்ட நிலையில் கடவுளை நோக்கி கண்ணீரோடு உரையாடுவதை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கிவிட்டீர் என்ற வார்த்தைகளை அவர் உதிர்க்கின்றார். பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் கடவுள் மீதான நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக மீண்டும் மீண்டுமாக தனக்கு துன்பங்களை இந்த மக்கள் இழைத்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரின் வார்த்தையை அறிவிப்பதை தன் வாழ்வாக அமைத்து கொண்ட எரேமியாவைப் போல நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் உரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலும் சுட்டிக்காட்டுகிறார். எங்கள் வாழ்வில் நாங்கள் எத்தனையோ துன்பங்களை சந்தித்தோம், துன்பங்களுக்கு மத்தியிலும் துணிவோடு நாங்கள் பணி செய்தும் எங்களை போல நீங்களும் இருங்கள் என்று அவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக ரோமை நகர மக்களை ஊக்கமூட்டுவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் கூட பேதுரு இயேசுவை பார்த்து உமக்கு தீங்கு நேரக்கூடாது என்று சொல்லிய போது, துன்பங்கள் வழியாகவே மீட்பு உண்டு, துன்பங்களை நான் ஏற்பதற்கு நீ தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு துன்பத்தை துணிவோடு ஏற்கும் மனநிலை கொண்ட மனிதராக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த வாசகங்கள் அனைத்துமே நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை தருகிறது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துன்பங்களுக்கு மத்தியிலும் மனம் தவறாமல் கடவுள் மீதான ஆழமான நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்களாக துணிவோடு இயேசுவின் பாதையில் பயணிக்கவும் துன்பங்களின் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற வாழ்வுக்கான பாடத்தை கண்டுகொள்ளவும் துன்ப நேரங்களில் நம்முடனிருந்து நம்மை அத்துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை தருகின்ற ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தியவர்களாக, துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுளின் துணையை நாடுபவர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.